அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வு நல்லடியார்களே, நாம் ரமலானுடைய மாதத்திலே பல்வேறு சிந்தனைகளுக்குரிய செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இன்றைக்கு உலகெங்கும் நாம் பார்க்கிறோம், உலகையே அச்சத்திலே ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் கொரோனா வைரஸ் மிகப்பெரிய அளவிலே உருவெடுத்து அதனுடைய எல்லை எவ்வளவு தூரம் போகும் என்று யாருமே நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு கொத்து கொத்தாக உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தமிழகத்திலே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், அரசு எடுக்க வேண்டிய முக்கியமான அவசர சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு எடுக்க வேண்டிய முக்கிய பணிகளை கையிலே விட்டுவிட்டு மதுக்கடையை திறக்கக்கூடிய விஷயத்திலே அரசு மும்முரம் காட்டி ஏறத்தாழ நேற்றைக்கு மட்டும் பல்வேறு மாநிலங்களிலே குறிப்பாக கர்நாடகத்திலே 45 கோடிக்கு மது விற்று தீர்ந்திருக்கிறது. பல்வேறு பெண்கள் பசியிலே வாடக்கூடிய பல்வேறு பொதுமக்கள் கதறுகிறார்கள். ஏற்கனவே நாங்கள் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம். அரசு ஒரு 1000 ரூபாயை எங்கள் வறுமைக்கு ஈடாக கொடுத்துவிட்டு அதை பறிக்கிற நோக்கத்தில் இன்றைக்கு மதுக்கடைகளை திறந்துவிட்டு அரசு வேடிக்கை பார்க்கக்கூடிய அவலநிலையை நாம் பார்க்கிறோம்.